வெறும் 1.5 மணி நேரத்துல நம்ம கோயம்புத்தூர்ல டிராவல் பண்ணா இப்படி ஒரு இடம் இருக்கா? வீட்டுல இருந்து இருந்து போர் அடிக்குதுடா, வாட எங்கேயாச்சும் வெளியே போலான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சரி, வண்டியை எடுத்துட்டு அப்படியே ஆனங்கட்டி தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோங்க. நாங்க போகும்போதுதான் அந்த காரை மேல எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா வெளில அது மேட்டா இருந்தனால தப்பிச்சுட்டாங்க எல்லாருமே, யாருக்கும் ஒண்ணும் அடிபடல. அப்புறம் அங்க இருக்கிறவங்களை கேட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா வந்தாங்க கார்ல, அண்ட் கொஞ்சம் டேர்னிங்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. எனிவேஸ் நீங்க எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். முடிஞ்ச அளவுக்கு டேர்னிங்லயும் பிளாங்க் ஸ்பாட்லயும் கொஞ்சம் ஸ்லோவா போக பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து பிளேஸ் தாங்க கோட்டாத்தாரா பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி இருந்து லெப்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரு அற்புதமான குளிக்கிற ஸ்பாட் வரும். கொஞ்சம் நீங்க கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு நீங்க நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். நாங்க போகும்போது கொஞ்சம் கூட்டமா இருந்தனால ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த ஸ்பாட்டை நாங்க பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நாங்க எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டுட்டு ஒரு பழைய பிரிட்ஜ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், பிரைவேட்டா இருக்கலாம் சொல்லி. ஆனா அங்க இருக்கிற கல்லு பாறையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வலுக்குச்சு, யாருமே அந்த சைடு போகாதனால. ஆக மொத்தம் ஒரு அருமையான ஸ்பாட், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சின்னதா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வர மாதிரி கூட. இந்த ஸ்பாட் சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கோ எக்ஸ்ப்ளோரர் தான். உங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் எப்பயாச்சும் ஒரு நாள் நீங்க போலாண்டான்னு சொல்லுங்க.